ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரா சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ரா சமையலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப விருப்பமான பீனட் பட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 4 பேசிக் பொருட்கள் போதும், ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து 150 கிராம். நான் வந்து தோலோடு இருக்கிற கடலை தான் எடுத்திருக்கேன். ஏற்கனவே வறுத்த கடலைனாலும் லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பேனில் மாற்றிட்டு மிதமான சூடில் வச்சுட்டு நம்ம நல்லா வறுக்கணும். இப்போ பாருங்கள், லைட்டாக நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கை எடுக்காமல் வறுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். கரிஞ்சிடக்கூடாது, ஆனால் அதே நேரம் நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க, இல்லைனா அதே பேனில் இருந்துச்சுன்னா மறுபடியும் கரிஞ்சிட்டே இருக்கும். இப்போ கடலைலாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா இதோட தோலை நீக்கி வச்சிடலாம். ரெடியாக இருக்குது. எல்லா கடலையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு. மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஃபஸ்ட் இதை வந்து நம்ம நல்லா பவுடர் பண்ணணும். ரொம்ப நேரம் தொடர்ந்து அரைக்க தேவையில்ல, பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. விட்டு விட்டு அரைச்சாலே போதும், அழகாக பவுடராக வந்துடும். இப்போது இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் தேன் எடுத்திருக்கேன். தேன் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக அந்த டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். தேன் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஆனால் தேன் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டேபிள்ஸ்பூன் தேன் சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம அரைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சேர்ந்து வராத மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்ம அரைக்க அரைக்க அழகாக அந்த கடலில் இருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும், ரொம்ப நல்லா வரும். அதனால் தொடர்ந்து ரொம்ப நேரம் அரைக்காதீங்க, மிக்சி ஜார் வந்து ரொம்ப சூடாயிரும். அதனால் கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு அரைச்சா போதும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்குது. நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெய் அப்படி இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில், இல்லை வந்து வெஜிடபிள் ஆயில், எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா அந்த பீனட் பட்டர் இறுகாமல் இருக்கும். சேர்த்துட்டு மறுபடியும் 1 நிமிஷம் போல் அரைச்சிட்டோம் அப்படின்னா அழகாக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக சில்கியாக வந்திருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோதான், டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. அப்படியே கடையில் வாங்குறதை விட ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே அந்த பிரெட் கூட வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். நான் அப்படியே இழுத்து காமிக்கிறேன், பாருங்கள் அவ்வளோ ஸ்மூத்தாக நல்லா சில்கியாக இருக்குது. இந்த மாதிரி வரணும். டடா, நம்மளோட சூப்பரான பீனட் பட்டர் ரொம்ப ரொம்ப சுலபமாக அழகாக தயாராகிடுச்சு. நிறைய ஊரில் பீனட் பட்டர் அண்ட் ஜெல்லி காம்பினேஷன் ஃபேமஸாக இருக்கும். ஜெல்லிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஜாம் தான். பீனட் பட்டர் ஒரு லேயர் மேலே வந்து ஜெல்லி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிரெட் வச்சு சாப்பிடுவாங்க. அந்த காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வெளியே வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. 1 வாரம் வரைக்கும் நம்ம வச்சு பயன்படுத்தலாம். உள்ளேருந்து எடுக்கும்போது ஸ்பூனில் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.